மார்க்கெட் ஓப்பன் ஆயிருச்சு, லாஸ்ட்டாக ஒரு செல் கால் வந்திருக்கு, ரெட் கலரில் ஸ்டார்ட் ஆகிருக்கு பாருங்கள். இந்த சார்ட்டில் இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக கால்ஸ் வந்துடும், பை பண்ணலாமா செல் பண்ணலாமான்னு கால் வரும். கடைசியாக வந்த செல் கால் நல்லா டவுன் சைட் இறங்கி 44,150 வரைக்கும் வந்திருக்கு. இன்றைக்கி ஓப்பனிங் பாருங்கள், 9:15 AM August 28 மார்க்கெட், ஒரு மண்டே மார்க்கெட் பார்த்துட்ருக்கோம். ஓப்பனிங் நல்ல ஒரு பாசிட்டிவாக ஸ்டோப் பண்ணுது, மார்க்கெட் மேலே ஏறிட்டுருக்கு. மார்க்கெட் ஓப்பன் ஆன 1 மினிட்டில் நமக்கு 9:16 பை கால் வருது, க்ரீன் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கு. பை அட் 44,349 தான் என்ட்ரி பாயிண்ட். மேலே 100 பாயிண்ட் மேலே ஃபர்ஸ்ட் டாரட் இருக்கு, செகண்ட் டாரட் நமக்கு 200 பாயிண்ட்டுக்கு மேலே இருக்குது. கீழே ரெட் கலரில் ஒரு லைன் இருக்குல்ல, அதான் ஸ்டாப்லாஸ் லைன். ஸோ இது ஒரு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு டெய்லி இந்த மாதிரி கால் கிடச்சிரும். இப்போ வீடியோ பார்த்துட்ருக்க மாதிரி சார்ட்டை பார்ப்பீங்க, சார்ட்டை வாட்ச் பண்ணிட்டுருக்கையில் ஆட்டோமேட்டிக்காக கால்ஸ் வரும், அந்த கால்ஸ் பார்த்துட்டு நீங்கள் இன்ட்ராடே பண்ணுற மாதிரி வரும். நீங்கள் இதில் வர என்ட்ரி பாயிண்ட் யூஸ் பண்ணி மேனுவலாகவும் ஆர்டர் போட்டுக்கலாம், ஆட்டோ ட்ரேடிங்கும் பண்ண முடியும் தான். இது ஃபியூச்சரில் வர்றவங்க, இந்த ஃபியூச்சர் ட்ரேட் பண்ணுறவங்க இந்த என்ட்ரி பாயிண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அதே ஒரு ஆப்ஷன் ட்ரேடராக இருந்தீங்கன்னா நீங்கள் டக்குன்னு ஒரு கால் ஆப்ஷன் எடுத்து பை பண்ணிக்கலாம். ஆப்ஷன் சார்ட்டும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக வீடியோட கடைசியில் ஷோ பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் சார்ட்டை பற்றின ஐடியா கிடைக்கும். கேண்டிலோட கலரை வச்சே மார்க்கெட்டோட ட்ரெண்டை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதில் க்ரீன் கலர் வந்தாலே பை ட்ரெண்ட் தான், அதே ரெட் கலர் வந்துச்சு அப்படின்னா செல் ட்ரெண்ட் தான். ஸோ இந்த மாதிரி ட்ரெண்டு மாறும்போதெல்லாம் கால்ஸ் வர்ற மாதிரி, ஆட்டோமேட்டிக்காக கால்ஸ் வர மாதிரி நாங்கள் செட் பண்ணி வச்சுருக்கோம். அப்படி தான் இன்றைக்கி ஓப்பன் ஆன 1 மினிட்டில் நமக்கு பை கால் வந்திருக்கு. 349 வந்த பை கால் 460 பிரேக் அவுட் பண்ணுதான்றதா வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ 44,460 தான் ஃபர்ஸ்ட் ஆரட்குரிய ரேஞ்ச். மார்க்கெட் ஓப்பன் ஆன அந்த வாலடைல் அந்த ஸ்பீடில் நமக்கு ஸ்டாப்லாஸ் லைன் கிராஸ் ஆயிருச்சு, அதுக்கப்புறம் ரெக்கவரி கொடுக்குது. ஒரு 11:25 அப்புறம் மார்க்கெட் நல்லா மேலே வந்ததில் 44,460 ரேஞ்சை கிராஸ் ஓவர் பண்ணுது. தொடர்ச்சியாக அப்படியே மார்க்கெட் மேலே ஏறிட்டே தான் வந்துச்சு. அதில் செகண்ட் டாரட் ரேஞ்சையும் நமக்கு பிரேக் அவுட் பண்ணுது. ஸோ நமக்கு கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இன்றைக்கி பயங்கர வாலடைல். ஃபஸ்ட்டு ஒரு டவுன் இறங்குச்சு, அப்புறம் மேலே வந்ததில் நமக்கு 2 டார்கெட் லைனையுமே கிராஸ் ஓவர் பண்ணியிருக்கு. 44,500 கால் ஆப்ஷன், இது கமிங் வீக் தேர்ஸ்டே எக்ஸ்பைரி ஆக போகிற ஒரு கால் ஆப்ஷன் சார்ட் தான் வாட்ச் பண்ணுறோம். ஸோ டேரெக்டாக ஒரு ஆப்ஷன் சார்ட் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். நமக்கு இதில் பை கால் பார்த்தீங்க அப்படின்னா 306 ரேஞ்சில் ஸ்டார்ட் ஆச்சு, இங்கே தான் ஓப்பன் ஆகிருக்கு. நமக்கு 306 வந்த பை கால் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கில் டவுன் சைட் இறங்கினாலும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் டவுன் சைட் மொமெண்டம் தான், அடுத்து மார்க்கெட் நல்ல ஒரு புல்லிஷ் மொமெண்டமில் மாறி மார்க்கெட் மேலே வந்ததில் 390 வரைக்கும் பிரேக் அவுட் ஆயிருக்கு. வந்து ஒரு ஃபஸ்ட் டாரெட் அச்சீவ் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் ஒரு 40 பாயிண்ட் பிரேக் அவுட் ஆயிருக்கு. செகண்ட் டாரெட்டுக்கு நமக்கு ஒரு 85 பாயிண்ட்டுக்கு மேலே மொமெண்டம் கொடுத்துருக்கு. ஸோ டேரெக்டாக நீங்கள் இந்த மாதிரி ஆப்ஷன் சார்ட் வாட்ச் பண்ணியும் ட்ரேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஸ்கிரிப்ட் பிடிக்குதோ அதை ஓப்பன் பண்ணி அதுக்குரிய கால்ஸ் வச்சு ட்ரேட் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க, இதை பற்றின டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.